மத்தியிலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா உடைய ஆட்சியிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற விவசாயம் திருமணிமுத்தாருடைய வாய்க்கால் ராஜ வாய்க்கால் காவேரியுடைய ஆற்றில் இருக்கக்கூடிய தடுப்பணைகள் மற்றும் கோழிப்பண்ணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் லாரி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் ரிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜவுளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகளை அணுகி கண்டிப்பாக இந்த மக்களுக்கு பயன்பெறும் வகையில் நிறைவேற்ற கண்டிப்பாக பாடுபடுவேன் என்ற நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த தயக்கமும் இன்றி அரசாங்கத்தை அணுகி பெற்றுக் கொடுப்பேன். இந்த நாமக்கல் பாராளுமன்றத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுவேன், பெற்று வந்து கொடுக்க முடியும் என்ற சூழ்நிலை இந்த நேரத்தில் உங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுமக்களுக்கு வந்து என்னுடைய கோரிக்கை என்ன இருக்கோ அந்த அத்தனை பிரச்சனைகளும் அதை வந்து எது சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அதுக்கு சம்பந்தமாக அந்த பண்டை பயன்படுத்த முடியும். ஆறு சட்டமன்றத்துக்கும் பிரச்சாரம் எப்படி மேற்கொள்வது வந்து கட்சியினுடைய வந்து திராவிட முன்னேற்ற கழகமுடைய தலைமையில் எப்படி வந்து அவங்க பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று அவர்கள் தலைமையில் நாங்கள் ஒரு கமிட்டி அமைத்திருக்கின்றோம். அவர்கள் கூறியதை போல் வந்து ஆரம்பிக்கப்படும். நான் இப்போ சொன்னது பூரா சவால் தான், இப்போ வந்து சொன்னது பூரா சவால், அந்த சவாலை சமாளிக்கிறதுக்கு தான் இதை பேசிட்டு இருக்கு. திமுக வெளியிட்டிருக்கிற அருமையான தேர்தல் அறிக்கை திமுக அன்னைக்கு வந்து கொடுத்துருக்க அறிக்கை கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறுறதுக்கு அத்தனையும் வந்து அந்த அறிக்கையை வந்து காட்டியிருக்க. அப்ப இந்த இங்க நாமக்கல் பாராளுமன்றம் அடுத்த கட்சிக்காரரும் வேற சமுதாயத்தை போட்டுருக்கணும் இல்லையா? எல்லாரும் அதே வந்து சமுதாயங்கிறது போய் ஏதாவது ஒரு சமயத்தில் பிறந்திருக்க முடியும். அதனால வந்து அது தவறாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பா நான் வந்து சமுதாயம் வந்து ஒரு சமுதாயத்துக்காக செய்ய மாட்டேன். ஒட்டுமொத்த வந்து இந்த பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்கள் 14 லட்சம் பேர் பக்கம் வாக்காளர் இருக்காங்க. ஒட்டுமொத்த வாக்காளருடைய பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தான் நான் செயல்படுவேன். மே 23 அப்புறம் எதிரியும் துரோகியும் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு அமைச்சர் தங்கமணி நிகழ்ச்சியில் பேசினாரு. அது நான் எனக்கு தெரியாது. அது எனக்கு வந்து எதிரிகளே கிடையாது, துரோகிகளே எனக்கு போற நண்பர்கள் தான். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும். எங்கள் 15 டாப் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன்.